வணக்கம், இது பிரைம் டிவியின் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ். சமீபத்தில் வெளியான பிரபல நடிகர் நியூக்ளியர் ஸ்டார் திரு பூமேஷ் அவர்களுடைய திரைப்படம் எட்டனா குடு எங்கனா உடு. இந்த படத்துல குடிகாரங்க ரொம்ப தவறான முறையில சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த படத்துல பல காட்சிகள் வசனங்களை நீக்கணும் அல்லது படத்தையே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தா நா கூசா, அதாவது தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்கம், தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. பூமேஷே 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 பூமேஷே, நீ எங்களுக்கு சைடிஷே, நீ எனக்கு சைடிஷே, நீ எல்லாம் ஹீரோவா, நீ எல்லாம் ஹீரோவா, கோத்ரேஜு பீரோவா. நடிகர் பூமேஷ் அவர்கள் பனிமலைக்கு ஷூட்டிங் வந்திருக்கறனால குடிகாரர் சங்கத்தினரும் பனிமலைக்கே வந்து ஷூட்டிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் பூமேஷோட தீவிர ரசிகர்கள் அவருக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பனிமலைக்கு வந்து அவருக்காக ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காங்க. இப்போது தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்கத்தின் தலைவர் திரு மட்டை ரவி அவர்களின் ஆவேச பேட்டி. பாருங்க, இந்த மாதிரி படம் எடுத்ததுனால எங்களை மாதிரி குடிகாரர்களுக்கு ரொம்ப கெட்ட பேரு, வெளியே தலையாட்ட முடியல, தொடர்ந்து 30 நாள் தனியா போட்டு எங்க எதிர்ப்பு நாங்க தெரிவிப்போம். ஆமா, பொறுக்கி மாதிரி காமிச்சு படம் எடுத்திருக்கான், எப்படி எடுக்கலாம் பொறுக்கி மாதிரி? சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தில் இருக்க எல்லா நியூக்ளியர் ஸ்டார் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள், எங்க அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்க எங்களுடைய பைக்ல டிராவல் பண்ணி இங்க பனிமலைக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்க டென்ட் போட்டு தங்கி எங்க அண்ணனுக்கு ஆதரவா இருந்து இந்த ஷூட்டிங் நிக்காம நடத்தி காட்டுவோம். நாங்களும் தானே குடிக்கிறோம், இந்த படத்துல எதுவுமே எங்களுக்கு தப்பா தெரியலையே, இதெல்லாம் சும்மாங்க, வெறும் கட்டுக்கல. எங்க அண்ணனோட ஷூட்டிங்க நாங்க நிக்காம நடத்தி காட்டுவோம். நாங்க இந்த படத்தை நல்லபடியா முடிச்சே போராட்டத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்க அண்ணனோட படம் நிக்காம ஓடும், கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம், கண்டிப்பா இருப்போம். தமிழகத்தின் சுத்தம் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுந்தர்லிங்கம் அவர்கள் உடனடியாக பனிமலைக்கு விரைந்து சென்றிருக்கிறார். இது ஏதேனும் புதுவித நோயாக இருக்குமா, இது பரவுமா, இதனை குணப்படுத்த முடியுமா, இது போன்ற பல அச்சுறுத்தும் கேள்விகளுக்கு சுந்தர்லிங்கம் அவர்கள் விரைவில் பதிலளிப்பார் என்று நம்புகிறோம். வழக்கமாக அவர் மீடியாவில் ஏதேனும் ஒளரை கூட்டி எங்கள் டிஆர்பியை ஏற்றி விடுவது போல் இம்முறையும் கண்டிப்பாக ஏதேனும் செய்வார் என்ற செய்தியாளர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பொறுப்பு குறைவா இருக்கிற ஒரு துறையை கொடுக்குன்னு தெளிவா கேட்டேன், இங்க வந்து உட்கார வச்சிட்டானுங்க. இப்ப என்ன, மாசத்துக்கு ஒரு நோய் வருது, புது படம் ரிலீஸ் ஆற மாதிரி. அது சம்பந்தமா சார் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெயில் அனுப்பி இருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டங்களா? என்ன வந்துட்டங்க? அது நோய் வந்துருச்சா சார்? நோய் வந்துருச்சாமா? ஆமா சார். சந்தோஷம் சார். எல்லா சேனல்ஸ்ல இருந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க இந்த ஊர்க்கே கிளம்பி. பிரஸ் மீட்டிங் சொல்லலாமா சார்? நீ சொல்லுறியா? நான் என்ன சொல்றது தெரியலையே. ஒண்ணு பதட்டப்படாதீங்க சார், அதெல்லாம் அந்த மெயில்ல டீடைலா இருக்கு. யோ, இதுல உள்ளத பார்த்தா கேலி கேக்க போறானுங்க. ஏதோ நானே ஒரு நோயை உருவாக்கி பரப்பி விட்ட மாதிரி இல்ல என்ன கேலி கேப்பாங்க? எனக்கு டெலிவிஷன்ல பேசுறதுனவே அலர்ஜியா இருக்கியா? நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரஸ் மீட் முடியற வரைக்கும் எந்த மீடியாவையும் எங்கிட்ட நெருங்க விட்றாத. ஓகே சார். வேற ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணுமா சார்? இந்த வழக்கமா மாஸ்க் கொடுப்பாங்களே, அதை பல்கா ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து வாங்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ணு. அதில் ஒரு கட்டிங் போட்டு. சார், நோய் பரவுமா இல்லையானே என்ன தெரியலையே சார். எனக்கு மட்டும் தெரியுமா என்ன?